அனைவருக்கும் வணக்கம். இது ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி 334வது காணொளி. நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். ஜாடி அப்படின்னா நம்ம பொறுத்தவரையிலும் நமக்கு தெரிஞ்ச ஜாடி எல்லாம் ஊர்கா ஜாடி தாங்க. நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பழமையான ஜாடி எதுன்னா தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் இருந்த முதுமக்கள் ஜாடி, அதாவது முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க, ஜாடின்னு சொல்லக்கூடாது. அதுவும் பழங்காலத்து இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு லாவோஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு நாட்டுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற அதிசயமான ஜாடிகளை பற்றி இன்றைக்கி எபிசோடில் சொல்ல போகிறேன். வாங்க லாவோஸ் நாட்டுக்கு போகலாம். லாவோஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கான்னு உங்களில் சில பேர் கேட்கலாம். ஆனால் லாவோஸ்னு ஒரு நாடு இருக்குது. ஆசியா கண்டத்தில் வியட்நாமும் தாய்லாந்து நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு குட்டி நாடு தான் லாவோஸ் இந்த நாட்டோட தலைநகரம் வெயின்டின். அங்கேருந்து 400 கிலோமீட்டர் தூரம் வடகிழக்காக போனால் ஒரு குட்டி நகரம் வரும். அந்த நகரத்தோட பெயர் போன் சவான். மலை சூழ்ந்த பகுதி இது. அங்கங்கே ஹேர்பின் பென்ஸு சிகரங்கள், மலை மேலே கொடைக்காளான் மாதிரி சூழ்ந்து நிற்கிற மேக கூட்டங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமான காட்சியாக இருக்கும். இங்கே இருக்கிற கிச்சியாங் குவாங் சமவெளி முழுக்க 100 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிசயமான கல் ஜாடிகள் இருக்குது. இந்த ஜாடியில் அப்படி என்ன அதிசயம்னு கேட்காதீங்க. இந்த ஜாடிங்க எல்லாம் உலோக காலத்தை சேர்ந்த மெகா சைஸு கல் ஜாடிங்க. இந்த ஜாடியில் சில ஜாடிகள் 3 மீட்டர் உயரம், அதாவது 10 அடி உயரம், 1 மீட்டர் அகலம், எடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14-20 டன் வெயிட்டு, அதாவது மெகா வெயிட்டு. இந்த கல் ஜாடிங்கெல்லாம் 2500 வருஷம் பழமையான ஜாடிங்க. 2000க்கும் மேற்பட்ட கல் ஜாடிங்க இங்கே இருக்குது. வாயை திறந்துக்கிட்டு பீரங்கி வாய் மாதிரி நிற்கிற இந்த அதிசய ஜாடிகளை பார்க்குற யாருமே அப்படியே அசந்து போய் ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு நின்றுடுவாங்க. அதை விட உயரமான இவ்வளவு பெரிய மெகா சைஸ் ஜாடிகளை செஞ்சது யார், எதற்காக செஞ்சாங்கன்ற கேள்விகள் இதை பார்க்குறவங்க எல்லார் மனசுலேயும் பல்லாங்குழி விளையாடும். வழக்கம் போல் இந்த லாவோஸ் நாட்டு மெகா சைஸ் ஜாடிகள் பற்றி பல்வேறு விதமான ஊகங்கள் அனுமானங்கள் இருக்குது. லாவோஸ் நாட்டில் பழங்காலத்தில் அரக்கர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த அரக்கர்களுக்கு குன்செங் அப்படின்ற ஒரு தலைவரும் இருந்திருக்காரு. அவரும் ஒரு அரக்கர் தான். ஒரு முறை வேறு பகுதியைச் சேர்ந்த வேறு ஒரு அரக்கர் கூட்டத்துக்கும் குன்செங் அரக்கர் கூட்டத்துக்கும் நடுவில் சண்டை மூண்டது. அதில் குன்செங் கூட்டத்துக்கு தான் வெற்றி கிடைச்சிது. வெற்றின்னா ஒரு கொண்டாட்டம் இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த அரக்கர் குல திலகம் குன்செங் தலைமையில் அரக்கர்கள் ஒன்று கூடி ராட்சத கல்ஜாடியை உருவாக்குனாங்களாம். அரிசியில் சாராயம் தயார் பண்ணி அதை ராட்சச ஜாடியில் ஊற்றி வச்சு அரக்கர்கள் அதை குடித்து அவங்களோட வெற்றியை கொண்டாடினாங்க அப்படின்னு ஒரு கதை லாவோஸ் நாட்டில் உழவுது. அதே மாதிரி இந்த கல்ஜாடிகளை பற்றி வேறு ஒரு கதையும் இருக்குது. இந்த கல்ஜாடிகளை அரக்கர்கள் கல்லில் செதுக்கி செஞ்சு மலச்சரிவில் பீடபூமி பகுதியில் பொதிச்சு வச்சுட்டாங்க. அக்கம் பக்கம் வாழ்ந்த லாவோஸ் மக்கள் இந்த அரக்கர்களால் சொல்ல வரக்கூடாதுன்றதுக்காக பெரிய அளவில் அரிசி சாராயம் காய்ச்சி அதை ஜாடிகளில் ஊற்றி வச்சிருப்பாங்க. அதை வந்து குடிச்சிட்டு அரக்கர்கள் ஆனந்த போதையில் இருந்திருக்காங்க. மக்களுக்கு அவங்களால எந்த தொல்லையும் வரல. அரக்கர்கள் தொல்லை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி அரிசி சாராய லஞ்சம், இப்படி ஒரு தகவலும் இருக்குது. இந்த அரக்கர்கள் பழங்காலத்தில் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய நினைவாக படையல் போடுறதுக்காக இந்த ஜாடிகளில் மக்கள் தொடர்ந்து சாராயம் ஊற்றி வச்சதா ஒரு ஐதீகம் உண்டு. இந்த அரக்கர் கதையெல்லாம் பொய் அப்படின்னு மறுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க சொல்கிற கதை வேறு விதமாக இருக்குது. பழங்காலத்தில் மழை நீரை பிடிச்சி சேகரித்து வைக்கிறதுக்காக தான் இந்த கல் ஜாடிகளை அந்த காலத்து மக்கள் உருவாக்கியிருக்காங்க. சிகப்பு நதின்ற மீகாங் நதியையும் டோங்கின் வளைகுடா பகுதியையும் இணைக்கிற முக்கியமான பழங்காலத்து வணிக பாதையில் தான் இந்த கிச்சியாங் குவாங் சமவெளி மற்றும் மலைப்பகுதி இருக்குது. வரலாற்றுக்கு முந்தின காலத்தை சேர்ந்த இந்த வர்த்தக பாதை வழியாக வர்றவங்க போகிறவங்க தாகத்துக்கு தண்ணி இல்லாமல் தவிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இந்த கல் ஜாடிகளை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. வணிகர்கள் இந்த ஜாடியில் சேர்ற மழை தண்ணியை வடிகட்டி சூடு பண்ணி குடிச்சிருக்காங்க. தங்க ஏறி வந்த குதிரைகள் கோவேரி கழுதைகளுக்கு இந்த ஜாடியிலிருந்து தண்ணி காட்டியிருக்காங்க. கிழக்கு சைபீரியா பகுதி வர்த்தக பாதையில் இன்றைக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது நம்ம கவனிக்கணும்.
லாவோஸ் நாட்டில் இருக்கிற அதிசய கல் ஜாடிகளில் சில ஜாடியில் பாசிமணி பவழமணி கிடக்கு. வணிகர்கள் மழைக்கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவோ அல்லது மழை வேணும்னு கேட்டோ இந்த பாசி பவழ மணிகளை ஜாடிகளில் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்னொரு விதமான அனுமானமும் இருக்குது. இந்த வர்த்தக பாதை வழியாக வந்த வர்த்தகர்களில் சில பேர் ஏதோ காரணங்களால் வழியில் இறந்து போனால் அவங்களோட உடலை பாதுகாக்கிறதுக்காக இந்த கல் ஜாடிகள் பயன்பட்டுது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. வழியில் இறந்து போனவங்க உடலை தூக்கி போட்டுட்டு தூக்கி வச்சுக்கிட்டு அலைய முடியாது இல்லையா, அதனால் இந்த உடல்களை கல் ஜாடியில் போட்டு மூடி வச்சுட்டு வணிகம் முடிஞ்சு திரும்பி வரும்போது எடுத்து போய் இறந்தவங்களோட வீடுகளில் வணிகர்கள் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. சில பேர் இன்னொரு விதமாக சொல்கிறாங்க, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் மாதிரியான நாடுகளில் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க யாராவது இறந்து போனால் அவங்களோட உடலை உடனே அடக்கம் செய்ய மாட்டாங்க, மாதக்கணக்கில் வச்சிருந்து நாட்டில் மூலை முடுக்கில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து மன்னரோட உடலை தரிசனம் பண்ணி மரியாதை பண்ண பிறகு தான் அடக்கம் செய்வாங்க. அப்படி மன்னர்களோட உடல்களை வச்சு பத்திரமாக பொத்தி வச்சு பாதுகாக்கிற இடம்தான் இந்த கல் ஜாடி அப்படின்னு அவங்க வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒன்று ரெண்டு ஜாடிகள் போருமே, எதுக்கு ஆயிரக்கணக்கான ஜாடிகள் அப்படின்னு நம்ம கேட்குறோம், கேள்வி நம்ம மனசில் எழுது. இறந்து போன மன்னர்களுடைய உடலை ஒரு ஜாடியில் வச்ச பிறகு அடுத்தடுத்து வேறு வேறு ஜாடிகளுக்கு மாற்றுற பழக்கமும் பழங்காலத்தில் இருந்திருக்கு. இதன் மூலம் மன்னர் ஆவி உலகத்தில் ஒரு ஒரு கட்டத்தையும் தாண்டி கடைசியில் சொர்க்கம் போவார்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காகத்தான் இந்த சமவெளி முழுக்க ஜாடிகளை உருவாக்கி வச்சாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஜாடி ஒரே நேரத்தில் இரண்டு உடல்களை போட்டு வைக்கலாம், அவ்வளோ பெரிய ஜாடிங்க இது. இந்த லாவோஸ் நாட்டு கல் ஜாடிகள் எதுலேயும் அலங்கார வேலைப்பாடுகள் இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஜாடியில் மட்டும் ஒரு தவளை மனிதரோட படம் இருக்குது. முழங்கால்களை மடக்கி நிற்கிற அந்த மனிதர் உதவி கேட்டு வானத்தை நோக்கி கையை தூக்கி நிற்கிற மாதிரி அந்த படம் வரையப்பட்டிருக்கு. பழங்காலத்தில் எல்லா ஜாடிகளுக்குமே வந்து கல் மூடி மர மூடிகள் இருந்திருக்கு, ஆனால் இப்போ ஒரே ஒரு ஜாடியை தவிர எந்த ஜாடிக்கும் மூடி இல்லை. ஜாடிங்க மொத்தம் 90 இடங்களில் இருக்குது. 90 இடங்களில் சில இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஜாடி இருக்குது, சில இடத்துல கூட்டமாக 70 ஜாடிங்க இருக்குது. ஆனால் ஏழு இடங்களில் மட்டும் பார்வையாளர்களுக்கு இப்போ அனுமதி இருக்குது. ஒரு இடத்துல கொத்தாக 300 ஜாடிகள் ராட்சச ஜாடிகள் இருக்குது. கூடவே அந்த இடத்துல சுண்ணாம்புக்கல் பாறையிலான ஒரு மர்மமான குகை இருக்குது. 1923 வருஷம் ஹென்றி பார்மண்டியர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த ஜாடிகளை பற்றி கேள்விப்பட்டு வந்தார். இவர் தான் நிறைய அங்கிருந்த பாசிமணி பவழமணி நகைகள் கல் கோடாரி ஒரு பழங்காலத்திய விளக்கு போன்றவைகளை இவர் தான் கண்டுபிடிச்சார். 1930 வருஷம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மெசலின் கொலானி அப்படின்ற ஒரு நிலவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர் இதை ஆய்வு செய்கிறதுக்கு வந்தார். இந்த மெத்தலின் என்ன சொன்னாருன்னா, ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு இறந்த மனிதர்களை எரித்த பிறகு மிச்சமாக இருக்கிற சாம்பல் அதாவது அஸ்தியை பாதுகாக்க வைக்கிற ஜாடிகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் இருக்கிற சுண்ணாம்பு குகை அந்த உடல்களை எரிக்க பயன்பட்ட சுடுகாடு அப்படின்னு அவர் கருத்து தெரிவித்தார். இந்த அதிசய ஜாடிகள் பற்றி 719 பக்கங்களில் 2 வால்யூமில் ஃப்ரெஞ்சு மொழியில் அவர் ஆராய்ச்சி நூல் ஒன்றையும் எழுதி வெளியிட்டார். ஆனால் அந்த பகுதியில் இருந்த குகை தொடர்பான மெசலின் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கலை. அந்த குகை ஒரு பெரிய சூளை மாதிரியானது, அந்த சூளையில் தான் இந்த பிரம்மாண்டமான ஜாடிகளை யாரோ சுட்டு உருவாக்கியிருக்காங்க. விலங்குகளோட தோல், சாணம், களிமண், சர்க்கரை, மணல் எல்லாத்தையும் பயன்படுத்தி மோல்டு செஞ்சு அந்த ஜாடிகளை உருவாக்கி அதை தீயில் சுட்டு உறுதியாக்கியிருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. லாவோஸ் நாட்டு அதிசய ஜாடிகளில் கிரானைட்கள் கல்லில் வடிக்கப்பட்ட ஜாடிகள் தான் அதிகம். இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் கிரானைட் எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் தனி கதை. இந்த லாவோஸ் நாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான ஜாடிகள் இருக்கிற போன்சவான் பகுதி வியட்நாம் போர் காலத்தில் அமெரிக்க விமான குண்டு வச்சு அதிகமாக சந்திச்சுது. வியட்நாம் போரில் லாவோஸ் நாடு வியட்நாம் கொரில்லாக்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால
அந்த நாட்டு மீதும் அமெரிக்கா படு பயங்கர குண்டு வீச்சுகளை நடத்தியிருக்கு. இந்த பகுதியில் மட்டும் 270 மில்லியன் கொத்து குண்டுகளை அமெரிக்கா வீசியிருக்கு. அதில் வெடித்தது போக 80 மில்லியன் குண்டுகள் இன்னும் வெடிக்காமல் மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கிறதா நம்பப்படுது. இதனால தான் அடிக்கடி வந்து குண்டுகள் திடீர் திடீர்னு வெடித்து ஆளுங்க ஆடு மாடுகளை காலி பண்ணுற வேலையை பண்ணுது. அமெரிக்க குண்டு வீச்சில் இந்த சமவெளி பகுதியோட சுற்றுச்சூழல் கெட்டு போய் இந்த மண்ணில் எதுவும் விளையிறது இல்லை. அமெரிக்கா குண்டுகள் வெடித்ததன் அதிர்ச்சியில் நிறைய கல் ஜாடிகளில் விரிசல் விழுந்திருக்கு, சிலது உடஞ்சும் இருக்குது. இப்போ இருக்கிற ஜாடிங்கெல்லாம் வியட்நாம் போருக்கு பிறகு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்த ஜாடிங்க. லாவோஸ் நாட்டு அதிசயமான ஜாடிகள் மாதிரி இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துலேயும் இந்தோனேஷியா நாட்டிலையும் ஜாடிகள் இருக்குது. இந்த ஜாடிகளை வந்து லாவோஸ் நாட்டு ஜாடிகளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ அமைப்பு உலக பண்பாட்டு சின்னமாக அறிவிச்சிருக்குன்றது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க செய்தி. எது எப்படி இருந்தாலும் இந்த விஞ்ஞான உலகில் வினோத சக்திகளாக இந்த லாவோஸ் நாட்டு கல் ஜாடிகள் விஞ்ஞானிகளுக்கே புரியாத புதிராக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? முதல் இரண்டு கேள்விகள் குலதெய்வம் பற்றின கேள்விகள், அதுக்கு பதில் சொல்லிட்டு மற்ற கேள்விகளுக்கு போகலாம். துபாயிலிருந்து மகேஷ் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குலதெய்வங்கள் இருக்கிறது உண்டா, அது நடைமுறையில் சாத்தியம்தானா அப்படின்னு கேட்குறார். பல குடும்பங்களில் அந்த மாதிரி இருக்குது. பெரும்பாலான குடும்பங்களுக்கு ஒரே குலதெய்வம் இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண் தெய்வம் இருக்கும், ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அது பல குடும்பங்களில் காவல் தெய்வம் மட்டும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பலது உண்டு. அதை தவிர 3, 4, 5 இந்த மாதிரி பல கோயில் கொண்ட குலதெய்வங்களை கொண்ட குடும்பங்கள் பலது இருக்குது. இது வந்து ரேர், நிறைய குடும்பங்களில் அந்த மாதிரி இருக்காது, ஆனால் கண்டிப்பாக இருக்குது. இது ஒன்றும் மாற்றம் இல்லை, அதிசயம் இல்லை, தவறு இல்லை. முன்னோர்கள் காலத்தில் அந்த மாதிரி ஏற்படுத்தி வணங்கியிருக்காங்க. ஹலோ, நான் ராமச்சந்திரன் பூனாலேருந்து பேசுகிறேன். எனக்கு 2 விஷயத்தில் உங்கள் அறிவுரை தேவைப்படுது. ஒன்று என் குலதெய்வம் விஷயமா. எனக்கு வந்து சேலத்தில் தாரமங்கலத்தில் பெரியாண்டவன் தான் எங்கள் குலதெய்வம். அந்த இதுக்கு வந்து இது குலதெய்வம் ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபடலாமா? அப்படி இருந்தால் எங்கே வச்சு வழிபடணும்? அப்புறம் இன்னொன்றும் இந்த எலுமிச்சம்பழ வழக்கு வீட்டில் ஏற்றலாமா? இது ரெண்டுக்கும் உங்களுடைய அறிவுரை தேவைப்படுறது. இது இவர் கேட்குற கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள், பலருக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது காவல் தெய்வங்கள் குல தெய்வங்களாக கொண்டவங்க அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடக்கூடாது, வெளியில் வச்சு தான் பூஜை பண்ணணும்னு நான் இப்போ தான் ஒரு எபிசோடுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதாவது சென்னை இப்போ மாதிரி வட தமிழ்நாட்டில் முனீஸ்வரன் வழிபாடு அதிகம், மலேசியா சிங்கப்பூர்லேயும் அதிகம். அப்படிப்பட்டவங்கள வீட்டுக்குள்ளார வச்சு வணங்கக்கூடாது, வெளிப்புற தோட்டத்தில் கிணத்தடியில் அல்லது மொட்டை மாடியில் வச்சு தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெரியாண்டவர்ன்றதும் காவல் தெய்வம் தான் அவர். இவரும் சைவம் அசைவம் ரெண்டும் ஏற்றுக்கிறவர். இப்போ சைவம் பூஜையும் உண்டு, பெரும்பாலும் அசைவ பூஜை தான் உண்டு. அங்காளம்மன் கோயில்களில் இவர் பெரிய ஆண்டவரும் இருப்பார். அந்த மேல்மலையினூர் அங்காளம்மன் கோயிலில் கட்டாயம் இவர் பிரபலமானவர். அங்காளம்மனுக்கு சைவ பூஜையும் பெரியாண்டவருக்கு அசைவ பூஜையும் மேல்மலையினூரில் நடக்கிறது இன்றைக்கும் பார்க்கலாம். அமாவாசைகளில் கிடாவாக வெட்டி தள்ளி விடுவாங்க வந்து. இது ஒரு புறம் இருக்க, இவர் வந்து குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளார வச்சு வணங்கலாமான்னு கேட்குறார். ஃபோட்டோவை வாசப்படியில் வெளியில் பார்க்குற மாதிரி மாட்ட சொல்கிறாரு எங்கள் சித்தரையா. அதாவது காவல் தெய்வ படங்களை, மற்றவங்க வேறு தெய்வ குலதெய்வமாக இருந்தால் அவங்கள வீட்டுக்குள்ளார வச்சு வணங்கலாம். இந்த காவல் தெய்வங்களை மட்டும் வாசுப்படியில் வச்சு வெளிவாயிற்படியில் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த வாஸ்து மிரர் மாட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வெளியில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம்.
அந்த வகையில் நீங்கள் வந்து பூனாவிலிருந்து தாரமங்கலம் போய் வர்றதுக்கு முடியாததுனால இது இந்த எண்ணம் வருதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, அங்கே போய் நேரடியாக கோயிலில் பூஜை பண்ணுறது தான் குலதெய்வ அருளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரிலாம் வச்சு வணங்குறது ஒன்றும் சரி வராது. ஒரு சேஃப்டிக்காக வச்சு வணங்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை திருப்பி மூடி ஆக்கி அதில் வந்து அகல் விளக்காக்கி அதில் தீபம் ஏற்றுறதுன்றது பிற்காலத்தில் வந்த பழக்கம். நம்ம இந்து மதத்தில் சாஸ்திரங்களில் சொல்லப்படலை, அது கோயில்களில் ஏற்படு அந்த மாதிரிலாம் ஏற்றி வைக்கிறாங்க. ஆனால் அது வீடுகளுக்கு, அது பரிகாரத்துக்காக ஏற்றப்படுறது, வீடுகளில் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண காமாட்சி தீபம் ஏற்றுங்க, மண் அகல் விளக்கு ஏற்றுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கு ஏற்றுங்க, இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ராஜன் பாபு மதுரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறார். புதிய வீடு கட்டி குடிபோகும்போது கணபதி ஹோமம் அவசியம் பண்ணணுமா அப்படின்றார். அதாவது கட்டாயம் பண்ணணும். கணபதி ஹோமமும் சுதர்சன ஹோமமும் பண்ணுறது நல்லது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறிடும் இந்த ஹோமம் பண்ணும்போது. அதை தவிர புது வீடு கட்டினா பலருடைய உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் அண்டை அயலார் இவங்களுடைய ஒரு பொறாமை பார்வை கண் திருஷ்டியாக மாறும். இதுவும் ஒரு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஹோமம் வைப்ரேஷன் உதவி செய்யும். கட்டாயம் செய்யணுங்க. அது மட்டும் இல்லை, புது வீடுன்னு இல்லை, வருடம் ஒரு முறை கணபதி ஹோமம் வாழுகின்ற வீட்டில் செய்கிறது எல்லோருக்கும் நல்லது, எல்லா குடும்பத்துக்கும் நல்லது. இந்த ஹோமம்னும் போது ஒரு தகவலை நான் எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த கணபதி ஹோமமோ அல்லது மற்ற ஹோமமோ செய்யும்போது குறைந்தபட்சம் 3 பிராமணர்கள் அங்கே உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து நேரடியாக குற்றம் சொன்னால், சில பேர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆள் இல்லை நான் ஒருத்தனே செய்துடுறேன்னு வர்றாங்க, அதை அனுமதிக்காதீங்க. ஒரு பிராமணன் வந்து செய்கிறது சிரார்த்தம், அதாவது இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். 3 பேர் குறைஞ்சது, அதுக்கு மேலே 6 பேர், 8 பேர், 10 பேர் கூட வரலாம், அது உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்தது. அந்த மாதிரி உட்காந்து 3 பேருக்கு மிகாமல் குறையாமல் வந்து பார்க்குறது, ஹோமம் பண்ணுறது தான் வந்து ஹோமத்தினுடைய சிறப்பு. அவங்களும் மந்திரங்கள் சொல்கிறது மிகுதியான பலனை தரும். இது வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் கும்மிடிப்பூண்டியிலேருந்து, அதாவது சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டியிலேருந்து செல்லப்பன் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார். மறுபிறவி எடுக்கிறதுக்கு ஒரு ஆத்மாவுக்கு பல மாதங்கள் ஆகும், பல வருடங்கள் ஆகும் அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க. இங்கே காலண்டருக்கு தினம் தேதி கிழிக்கிறோம், அங்கே எந்த காலண்டரை வச்சு இது நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறார். அதாவது நல்ல உலகத்தில், இந்த உலகத்தில் வாழ சில நல்ல சட்டத்திட்டங்கள் இருக்குது, இங்கு எப்படி வாழ்ந்தால் ஆவி உலகத்தில் நல்லா இருக்க முடியும், சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கம் மட்டும் போதுமா, வேறு ஏதேனும் இருக்கான்னு கேட்குறார் இந்த செல்லப்பன் கும்மிடிப்பூண்டியிலேருந்து. அவங்க வந்து காலத்தையும் நேரத்தையும் உணர்வுகளால் அறிவாங்க, அவங்களுக்கு காலண்டரெல்லாம் தேவையில்லை, அது எல்லாமே அவங்க உணர்வுகளால் அறியக்கூடியவங்க, முக்காலமும் உணர்ந்தவர்கள் இந்த செய்யக்கூடியவங்க, மறுபிறப்பு கொடுக்குறவங்கெல்லாம். அதாவது உயர்நிலை ஆத்மாக்கள், தெய்வீக பணியாளர்கள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களும் வாழ்ந்து மறைஞ்சவங்க தான், ஆனால் புண்ணியங்கள் அதிகம் அந்த மாதிரி பணியில், அதனால தான் அவங்க ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, நமக்கு தேதி கிழித்து காலண்டர் கிழித்தாலும் இந்த லாக்டவுனில் இருக்கும்போது எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தெரியுது. என்ன கிழமையில் இருக்கோன்னே யோசனை பண்ணி காலண்டரை பார்த்தா தான் புரியுது. அப்படி ஒரு கட்டத்தில் நமக்கு இருக்குது. இங்கே காலண்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் வந்து அவங்க இதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்திலே எல்லாம் அடங்கி போகுது. அதாவது நம்ம சாட்சிகள் இல்லாத போதும் தவறு செய்யாத இதுதான் வந்து செயல் ஒழுக்கம். சொல் ஒழுக்கம் யாரையும் வந்து வார்த்தைகளால் புண்படுத்தாமல் இருக்கிறது தான் சொல் ஒழுக்கம். இதுலேயே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே உங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க, உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, இந்த வாழ்க்கை, இந்த உலகம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, நீங்கள் எந்த ஆக்ஷனை கொடுக்குறீங்களோ அது வந்து கவுண்டர் ஆக்ஷனாக திரும்பி வரும். நீங்கள் சமுதாயத்துலேயும் சரி, கர்மாவிலையும் சரி, அதுதான் நிகழுது. நீங்கள் செய்து பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். வணக்கம் சார், நான் கீர்த்திகா, மயிலாடுதுறை. உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப பயனளிக்குது சார், ரொம்ப நன்றி. என் சந்தேகத்துக்கு பதில் தாருங்கள். நீங்கள்
ஒரு எபிசோடில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதுலேருந்து தான் சார் டவுட்டு. இப்போது சித்தரையா கிட்டேயும் உங்கள் கிட்டேயும் ஒரு ரெண்டு குடும்பம் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனையை வச்சுட்டு உதவி கேட்க வராங்க. அது என்ன பிரச்சனைனா, அவங்களோட பொண்ணு வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. இது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல. அதனால் இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்குறதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்க வராங்க. அப்போது சித்தரையா பார்த்துட்டு ரெண்டு பெண்ணோட இதுவையும் பார்த்துட்டு விதிப்படி லவ் மேரேஜ் தான் அப்படின்னு தனித்தனியாக ரெண்டு பெற்றோர்களுக்கும் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க கரெக்டாக இது கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த வழியை தான் காமிச்சிட்ருக்காங்க, அதனால் இதே பண்ணுவோன்ட்டு லவ் மேரேஜ் அந்த பையனே பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கு. இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்க மாறாக வந்து வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இல்லாமல் போகுது. அப்போனா இப்போது வந்து கடவுள் வந்து இப்போ வந்து விதிப்படி தானே சார் ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜ் அமையணும்னு இருக்குது. அப்போ ரெண்டாவது குடும்பத்தில் சேர்ந்தவங்க வந்து எப்படி சார் இந்த விதியை மாற்றிட்டாங்க? இந்த மாதிரி மாறுமா, மாற்ற முடியுமா சார்? ஏன் சார் இப்படி நடந்தது? மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மாறக்கூடிய கர்மா, மாற்ற முடியாத கர்மான்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கணும். நல்லவை கெட்டவை கலந்ததே இந்த உலகம். இந்த உலகத்தில் பிறப்பும் இறப்பும் மட்டும் நம்ம கையில் இல்லை. மீதி நல்லவை கெட்டவைகளை குறித்து சிந்தனை பண்ணி வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து வாழறதுக்கான ஒரு அதிகாரம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் விதியும் வந்து தன் பாதையில் வலுக்கட்டாயமாக செலுத்தும். அந்த இடத்துல சிந்தனை பண்ணி நீங்கள் வாழணும். இந்த இரண்டு குடும்பத்துக்கும் சேரும்போது அவங்களுக்கு வந்து தனித்தனியாக சொல்கிறாரு, விதிப்படி காதல் கல்யாணம் தான், நீங்கள் அதை தடுக்காதீங்கன்னு அட்வைஸ் கொடுத்து அனுப்புகிறாரு. அங்கே ஜாதி மதம் வந்து குறுக்க நிற்குது, முடியாதுன்றாங்க. பல அந்த மாதிரி தான் வந்து நடக்குது. பலருடைய வாழ்க்கை இதனால் கெட்டு போகுது. வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை பாதையே மாறி பிரிஞ்சு வர்றாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு கல்யாணம் நடக்குது, அதுவும் காதல் கல்யாணமாக அந்த பெண்ணே வந்து செலக்ட் பண்ணுது, வேறு பையனை பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்குது. அது நல்லா இருக்குது. இப்படி பல கேஸுகள் நான் பார்க்குறேன் அன்றாடம். அதனால் வந்து இது எப்படி இறைவன் மாற்றினானான்னு சொல்லாதீங்க. இறைவன் விதித்தான், அதை ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் வந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அந்த பெற்றோர்கள் கெடுக்கிறாங்க. ஏனென்றால் இப்படித்தான் வாழணுன்றது ஒரு நீதி இருக்குது, அதை இவங்க வலுக்கட்டாயமாக திசை திருப்புகிறாங்க. இந்த ரூட்டில் போங்க, பாதை நல்லா இருக்குது, பயணம் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் இல்லை, நாங்கள் வேறு ரூட்டில் தான் போவோம் அப்படின்னு போனால் மேடு பள்ளம் நிறைஞ்ச பாதையில் நீங்களாக திருப்பிக்கிறீங்க வண்டியை. அந்த மாதிரி தான் இது. இந்த காதல் கல்யாணம்னு வரும்போது சில பெண்கள் அல்லது ஓடிடுவாங்க, இப்போ யாரோ பையனோட ஓடிடுவாங்க. அந்த பெற்றோர் வந்து கண்ணீர் விட்டு கதறுவாங்க. அப்போ சில பேருக்கு சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்வார். எங்கள் மகள் இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா நான் வந்து அழைச்சிக்கிட்டு வந்து வேறு கல்யாணம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் சித்தர் ஆத்மா கேட்பார், மகள் உங்கள் மகள் இப்போது கன்னிப்பெண் கிடையாது, அவன் வந்து அவனுக்கு மனைவி ஆயிட்டா, தாம்பத்திய உறவு வச்சாச்சு, இதுக்கு மேலே இன்னொருத்தவங்கிட்ட மறுமணம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் பொண்ணு ஓடி போனான்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவீங்களா, இல்லை இதை மூடி மறைச்சி கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேட்பார். அவங்க வர்றவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போவாங்க. அதில் சில பேருக்கு சொல்லுவார், நீ அமைதியாக இரு, இத்தனை ஆண்டுகள் கழித்து அவளே சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு வருவாள், அது நிரந்தர பிரிவாக இருக்கும், அப்போ முறைப்படி சட்டப்படி பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு உன் விருப்பப்படி மகளுக்கு மறுமணம் செய்து வையின்னு சொல்கிறார். அதுவும் நடந்திருக்கு. ஆக இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது வாழ்க்கை பாதை. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து தவறு கிடையாது. இறைவன் விதித்ததை மாற்றுறதுக்கு, அதாவது மாறுகின்ற கர்மா, மாற்ற முடியாத கர்மா, அதுதான் மாற்ற முடியாத கர்மாவை நீங்கள் மாற்றுறதா நினச்சி இந்த மாதிரிலாம் குளறுபடி பண்ணிங்கன்னா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. இப்போ இதனால் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுற பெண்கள் உண்டு. ஐயா வணக்கம். ஐயா, நான் உடுமல்பேட்டிலேருந்து கோகுல் கார்த்தி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்கள் கூட கேள்வி கேட்டிருக்கிறேன், நீங்கள் கூட பதிலாக போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஐயா, நீங்கள் வந்து சொல்லொழுக்கத்தோடையும் செயலொழுக்கத்தோடையும் நடந்துக்கங்க. இது முன்னாடி எப்படி நடந்தீங்களோ இப்போ இனிமேல் நடந்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க. ஐயா, எனக்கு
அப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் இந்த கோபம், மற்றவங்க சொல்கிறத பொறுத்து பொறுமையாக கேட்குறது, அப்புறம் இது அதாவது சட்டுன்னு கோவப்படுறது, அப்பா அம்மா மேலேயே கோவப்படுறது, இது எல்லாமே ஒரு இயல்பு குணமாக எனக்குள்ளே இருக்குதுங்க. இதெல்லாம் தப்புன்னு மனசுக்கு தோணுது, அதை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணி சொல்லொழுக்கத்தோடையும் செயலொழுக்கத்தோடையும் பொய் சொல்லாமல் ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதர் இவர் அப்படின்னு எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பட் ஆனால் எனக்கு வந்து அது ஒரு இயல்பாக வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு தெரியுது, ஆனால் அதுக்கான பொறுமை வந்து என்கிட்ட இல்லைன்னு புரியுது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா, அதை நான் எப்படி கொண்டு வந்துக்கிறது அப்படின்னு. ஏன்னா நிறையா பேர் சொல்லொழுக்க செயலொழுக்கம் கெட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம நியூஸ்லேயும் பார்க்குறோம், பட் ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒழுக்கமான மனிதராக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறபடி அப்பப்போ நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன், நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தைகளை தவறாமல் சொல்லுவீங்க இந்த சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தை பற்றி. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், அதை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இயல்பாக கொண்டு வந்துக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்கய்யா. இது எனக்கும் சரி, உங்களோட காணொலியை பார்க்குற நேயர்களுக்கும் சரி, அது போய் சேரட்டும். இந்த உடுமலைப்பேட்டை கோகுல் கார்த்தி இன்னும் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக பேசியிருக்கலாம், இதை கேட்குறவங்களுக்கு பொறுமை இல்லாமல் பண்ணிட்டார், பல பேர் கோவப்பட்டு திட்டியிருப்பாங்க இந்த கேள்வியை கேட்க முடிக்கிறதுக்குள்ளார. இது வந்து இவரே கோபத்தை பற்றி தான் பேசுகிறார். கோபப்படாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கோபம்ன்றது ஒரு ஜெயகாந்தன், மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லுவார், என்னுடைய கோபம், அவருக்கு அசாத்தியமான கோபம் வருமா, அவர் என்னுடைய கோபம் நியாயமானது, நான் கோபப்படலைன்னா இந்த உலகத்தில் ஆண்மை இல்லாதவன், பேடியார் வாழ விரும்பலை நான், கோபன்றது மறைச்சிக்கிட்டு என் கோபம் வந்து காட்டக்கூடாதுன்னு நினைக்கும்போது இந்த உலகம் அந்த அளவுக்கு பெருந்தன்மையான உலகம், யோக்கியமான உலகம் இல்லை, அதனால தான் நான் கோபப்படுறேன் அப்படின்வார். அவரை பொறுத்த வரையிலும் கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடியவர். ஆனால் நம்ம சொல்வழக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு யாரையும் புண்படுத்தாதீங்கன்னு பேசிட்டு கோவப்படுங்க தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கோபம் வர்றது சகஜம். அதை வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அந்த கோபத்தை கையாளும் கலைன்னு ஒன்று இருக்குது, யாருக்கிட்ட எந்த இடத்துல காட்டணுன்றது நீங்களே உணர்வீங்க, உங்கள் கோபம் எங்கே செல்லுபடி ஆகுமோ அங்கே தான் நீங்கள் காட்டுவீங்க, ரோட்டில் போகிற போலீஸ்காரர்கிட்ட காட்ட மாட்டீங்க, அதை என்ன விளைவு நடக்கும்னு உங்களுக்கு மனசுக்கு தெரியும், அதனால் அங்கே பவ்யமாக பேசிட்டு வருவீங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீங்களாக சொல்லிக்கிற ஏமாத்துத்தனம் இது, என்னால் முடியல அப்படின்றது. முயற்சி செய்தால் முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எறும்புக்கு கூட கோபம் வருது, அதனால தான் என் பாதையில் குறுக்க வந்தியான்னு சொல்லி நம்மளை கடிக்குது. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கோபம் வர்றது தான் செய்யும், ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற திறமையை வளர்த்துக்கோங்க, அது பயிற்சியிலையும் முயற்சியிலையும் தான் உங்களுக்கு வரும், கை கூடும் அது. சென்னையிலிருந்து ஒரு லேடி ஒரு பதிவு ஒன்று அனுப்பியிருக்காங்க, அது அவங்க பேரும் போட்டிருக்காங்க, ஆனால் நான் பேரை வேண்டான்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சொன்ன அன்னதானம் கடந்த ஒரு வருஷமாக என் கணவரை வச்சு நான் செய்துக்கிட்டு இருந்தேன், மிகுந்த பொருளாதார நெருக்கடி, நானே சமைச்சு பொட்டலம் கட்டி கொடுத்தேன், இப்போவும் ஜூலை மாதம் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்பதிவு வாங்கியிருக்கேன், என்ன செய்தமோ இவ்வளோ கஷ்டம்னு நினச்சி அன்னதானம் செய்து கர்மா குறையும் வாழ்க்கை மாறும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என் கணவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டார். அவர் இருக்கும்போது 10 ரூபாய் கூட கஷ்டம், ஆனால் அவர் இறந்த மறுநிலை இறப்புக்காக என் உறவினர் அனைவரும் கொடுத்த பணம் 100,000 தாண்டிடுச்சு, என் கையில் மிச்சமாகவும் இருக்குது, அன்னதானத்தினால் இப்படியா என் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படணும், மனசு வலிக்குது ஐயா, அதனால தான் உங்ககிட்ட இதை வந்து பகிர்ந்து கொள்கிறேன்ன்றார். அன்னதானம் வந்து பலன் கொடுக்கும், ஆனால் இந்த வகையில் பலன் கொடுக்கும்னு நானும் நினைக்கல, இருந்தாலும் எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, மனசை தேத்திக்கோங்க, அந்த அன்னதானம் தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க.
ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என் பேர் ஜெயகாவ்யா, நான் கோவையிலிருந்து பேசுகிறேன். உங்களுடைய மின்னல் பந்து காணொலியை இப்போ தான் நான் பார்த்தேன். அதை பற்றின ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேங்க ஐயா. நான் வந்து ஒரு 5 வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டு வாசலில் ராத்திரி 1-7 மணி இருக்கும், உட்காந்து எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் அப்பாவும் கூட இருந்தாங்க. அப்போ என்னுடைய வலது பக்கம் 500 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கத்திரிக்கோளை இருந்தது. அங்கே வந்து பொதுவாக ஊரே சேர்ந்து கத்திரிக்காய் போட்டு அந்த காய்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கூறு வச்சு எடுத்துக்குவாங்க. பெரிய கொள்ள அது குளத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நட்சத்திரம், ஒரு பெரிய தட்டு அளவுக்கு இருந்தது, மஞ்சள் கலரில், மேலேருந்து மெதுவாக இறங்கி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் பந்து மாதிரி இல்லை, நட்சத்திரமாக இருந்தது, அருங்கோணமாக இருந்தது அது. அப்போ நான் பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட, அப்பா அப்பா நட்சத்திரம் நட்சத்திரம்னு சொன்னேன். எங்கள் அப்பா எரி நட்சத்திரம்னு நினச்சிக்கிட்டு அதை பார்க்காதம்மா, ஞாபக சக்தி இருக்காது, பார்க்கக்கூடாது, திரும்ப திரும்பன்னு என்னோட தாவாயை பிடிச்சி இந்த பக்கம் திருப்பினாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது நின்றுட்டே இருந்தது, கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீ சொல்கிற நட்சத்திரம் இல்லைப்பா, அது பெருசாக இருந்ததுப்பா, இவ்வளோ பெருசு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை விரித்து காட்டினேன். அவ்வளோ பெருசுலாம் நட்சத்திரம் இருக்காதுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னன்னு தெரிலன்னு விட்டுட்டாங்க அந்த பேச்சை, நானும் மறந்துட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு வயசான பாட்டிக்கு அருள் வந்து ஊரில் வந்து நடு ஊரில் நின்றுட்டு கத்துறாங்க, நான் வந்திருக்கேன்டா, இந்த ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு நான் அந்த இடத்துல தான் நிற்கிறேன், எனக்கு வந்து கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்கொள்ளையை காட்டினாங்க. அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, நீ பாத்தியாமா நீ ராத்திரி எவ்வளோ பெரிய நட்சத்திரம்னு. அப்போ தான் அதை பற்றி விரிவாக கேட்டாங்க. இவ்வளோ பெருசுக்கு இருந்ததுப்பா மஞ்சள் கலர்லன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போனாங்க, அப்போ மகாபெரியவர் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டபோது அம்பாள் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறா, அந்த இடத்துல போய் கோயில் கட்டுங்கன்னு சொல்லி அவர் ஏதோ தீர்த்தம்லாம் கொடுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே கோயில் கட்டினாங்க ஐயா. இந்த மஞ்சள் பந்து அப்படிங்கிறத பார்த்தோன்னே மணிக்கும் மின்னல் பந்துங்கிறத பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது தொடர்ச்சியாக எங்கள் ஊரில் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த இடி வந்து வாழை மரத்தில் விழுந்ததுன்னா கத்தி மாதிரி மாறிடும், அதை எடுத்து நாம் எவ்வளோ பெரிய கருங்கல் செவராக இருந்தால் கூட நாம் கீறினோம்னா அப்படியே அல்வா மாதிரி வந்துடும், திருட போகிறவங்கலாம் அதை தான் கையில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மின்னல் பந்து ஜன்னல் வழியாக, கூட்டின கதவு வழியாக, செவறு வழியெல்லாம் ஈஸியாக உள்ளே வரும்னு சொல்லும்போது எனக்கு அந்த நினைவு வருதுங்க ஐயா. ஒருவேளை இதுதான் இடியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குதுங்க ஐயா, நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி விளக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.